வணக்கம் சகோதர சகோதரிகளே, மீண்டும் சந்திக்கிறோம். இன்று நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன ஒரு தலைப்பில் நமக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன், அதாவது நம்ம ஆத்மான்னு. இன்றைக்கி அதோட ஒரு கான்டினியூஷன் சொல்லலாம், கொஞ்சம் வித்தியாசமாக, இன்னும் ஆழமாக, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன அது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணது ரெண்டு பேர், அன்றைக்கி போன முறையும் சொன்னேன், டாக்டர் எலிசபெத் குப்லர் ரோஸ் ஒருத்தவங்க, இன்னொருத்தவர் டாக்டர் ரெய்மண்ட் மூடி. டாக்டர் ரெய்மண்ட் மூடி சுமார் ஒரு 150 பேரோட அந்த அனுபவங்களை அவர் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமாக அவங்க எல்லாம் வந்து சொல்ல விரும்பாதவங்க, எப்படியோ அவர் நிறைய தேடி அவங்கள இன்டர்வியூ பண்ணி அவர் பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்களும் பொதுவாக ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் அவருடைய டெஸ்டிமோனி, அதாவது அவருடைய இன்டர்வியூஸ்லேருந்து வந்தது, சரிங்களா? சரி, அதுக்கு முன்பதாக என்னோடய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஆதரவு தான் நிறைய வீடியோக்கள் எனக்கு கிடைக்கிற அனுபவங்களை, அதாவது கற்றது கைமண் அளவு கல்லாத உலக அளவு தான் நான் சொல்லணும். நிறைய விஷயங்களும் எனக்கும் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எப்படியாவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கிறத நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். தயவுசெய்து என்னுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை எல்லோருக்கும், இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண உங்களை எல்லோருக்கும் நன்றி. இப்போ இன்றைக்கி இந்த டாபிக் போகலாம். சரி, சில பாடல்கள் கேட்டிருப்போம், நான் செத்து பொழைச்சவன்டா, யமனை ஏச்சு பொழைச்சவன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடலாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், யமனை கூட ஏச்சு பொழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில கதைகள்லாம் முன்னே கேட்டிருக்கேன். இந்த பாட்டிங்கெலாம் சில பேர் கதை சொல்லும்போது, யமலோகத்துக்கு போனாங்களாம், அங்கேருந்து திருப்பி அனுப்பிட்டாங்களாம், அப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்களாம், இங்கே வந்தோடனே அங்கே அகத்துக்கீரைலாம் வெளியே வந்துச்சான், இப்படி நான் கதை கேட்டிருக்கேன். அது நான் கேட்ட கதைங்க, நீங்களாம் அப்படி என்ன கதை கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு மர்ம முடிச்சு வாழ்க்கையில் கடைசியாக வர்றது மரணம் மட்டும்தான். அது நிறைய பேர்த்துக்கு அதை பார்த்தாலே பயம். சில பேர் நம்ம இழந்திருப்போம், அது துயரங்கள்லாம் இருக்குது, அது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லோருக்கும் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கடைசியாக, நம்ம வாழ்க்கையில் கடைசியாக நிற்கிற ஒரு விஷயம்னா அது மரணம் தான். ஆனால் அந்த மரணம் அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும்? நிறைய பேர்த்துக்கு அந்த மரணத்தை பற்றி பேசினா பிடிக்காது, இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு அது மேலே ஆர்வம் இருக்குது. என்னதான் நடக்கும், என்னதான் நடக்கும், கடைசி நேரத்தில் என்ன நடக்கும், இறந்தோடனே என்னத்தை பார்ப்போம், எங்கே போவோம், உண்மையிலே செத்து போயிட்டு அப்படியே எரிச்சிடறாங்க, அதோட முடிஞ்சிச்சா, இல்லை ஏதாவது இருக்கோ, சில பேர் சில கதையெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு. அப்போ இன்றைக்கி வரைக்கும் இது சும்மா கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க தவிர, அதை வந்து ஆராய்ச்சி பண்ணவங்க ரொம்ப இல்லை. நம்ம இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் போன்ற டாக்டர் ரெய்மண்ட் மூடி 150 கேஸை ஆராய்ச்சி பண்ணி அவர் வந்து இன்டர்வியூ பண்ணி அது சொல்லியிருக்காரு. அதில் நான் படித்த விஷயங்களை என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல் விஷயம், ஒரு செய்தி அந்த நபருக்கு கேட்குது, அந்த பர்சனுக்கு, அந்த இறந்த கையோட அவங்களுக்கு வந்து கேட்குது என்னன்னா, அவர் இறந்துட்டார். ஒரு உதாரணத்துக்கு ஆக்சிடெண்ட்டில், ஒரு மோட்டார் பைக் ஆக்சிடெண்ட் வச்சுக்கோமே, இறந்துட்டாருங்கிற செய்தியை இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அவர் என்னாச்சு அவருக்கு, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை வந்து இவங்க கேட்குறாங்க. அது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு ஒரு பெரு ஒரு அமைதி கிடைக்குது, ரொம்ப ரொம்ப அமைதி, ரொம்ப ரொம்ப காம், ரொம்ப ரொம்ப ஜாய், ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஒரு நிம்மதி, ஆழ்ந்த ஒரு சந்தோஷம். வலி எல்லாம் காணா போய், துன்பம்லாம் காணா போய், துக்கம்லாம் காணா போய், அப்படி ரொம்ப அமைதியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து உணர்றாங்க. அதன் பிறகு ஒரு சவுண்டு, ஒரு சத்தம் எல்லோருக்கும் கேட்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க அன்பிளசன்ட் சவுண்ட், அது சகிக்க முடியாத ஒரு சவுண்டு, ஒரு சவுண்டு அவங்களுக்கெல்லாம் கேட்குது. அது என்னான்னு அவங்களுக்கு சொல்ல முடியல. பொதுவாகவே இந்த அனுபவத்தில் பகிர்ந்து கொண்டவங்க அங்கங்கே அவங்க சொல்கிறது, இது நம்ம பூமியில் பேசுகிற மொழிக்கு, சொல்கிற வார்த்தையில் சொல்கிறதுக்கு வந்து வரவே மாட்டுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று இந்த சத்தம், அந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு, சகிக்க முடியாத சத்தம். சில பேர் ரொம்ப அருமையான ஒரு இசை கேட்குது, ஒரு ஓசை கேட்குது, அதில் இந்த பெல்லாம் இருக்குல்ல, பெல், இந்த மணிகள் இருக்குல்ல, அந்த மணி ஓசை மாதிரி கேட்குது, ஜப்பனீஸ் பெல் அந்த மாதிரி ஓசையெல்லாம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அவங்க முன்னுக்கு ஒரு சுரங்கம் போல, ஒரு கிரே டார்க் டன்னல், ஒரு கருப்பு இல்லை கிரே போன்ற ஒரு சுரங்கம் சொந்தமாக உருவாகி அது வேகமாக அவங்கள வந்து இழுக்குது.
அவங்கள அவங்கள அது வந்து அவங்கள இழுக்குது வேகமாக, ரொம்ப வேகமாக, ரேப்பிட்னு சொல்கிறாங்களே ஸ்பீடாக அவங்கள வந்து இழுக்குது. அதில் அவங்க வந்து இழுத்து செல்ல போகிறாங்க, இழுத்து செல்லப்படுறாங்க. அதில் அப்படி வேகமாக போகும்போது பார்த்தா அதுக்கு அந்தாண்ட வந்தோடனே அவங்க வந்து பார்க்குறாங்க, அவங்க உடலிருந்து அவங்க வெளியே இருந்து தன்னோட, அதாவது தன்னோட உடம்பை அவங்க பார்க்க முடியுது, ஒரு சாட்சியாக, ஒரு ஸ்பெக்டேட்டராக, ஒரு சாட்சியாக அவங்க பார்க்க முடியுது. என் உடம்பு அந்த ஐசியூ ரூமில் இருக்குது, அந்த ஆப்ரேஷனை மேசை மேலே இருக்குது, எல்லாம் டாக்டருங்களாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பார்க்கும்போது, நான் அங்கே இருக்கிறேன், என் உடம்பு அங்கே இருக்கு, அது என் உடம்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பார்க்க முடியுது. அதன் பிறகு அவங்களுடைய முன்னோர்கள், இதுக்கு முன்ன இறந்தவங்க, அவங்களுடைய அம்மா அப்பா தாய் தகப்பன, அதான் அம்மா அப்பா, அவங்களுடைய தம்பி தங்கைங்களோ இல்லை தாத்தா பாட்டியோ, இதுக்கு முன்னே இறந்த எல்லா முன்னோர்களும் அவங்க பார்க்குறாங்க, அவங்க உறவினர்களாம் பார்க்குறாங்க, அவங்களும் அவங்கள வரவேற்க வராங்க. அதன் பிறகு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், இதுதான் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குரிய விஷயமா எனக்கு இதில் படுது. நான் படிக்கும்போது என் உடம்பெல்லாம் அப்படியே சிலிச்சிச்சு, என்னை சிலுத்துருச்சு. என்னன்னு சொன்னால், அந்த உறவினர்கள்லாம் வந்து அவங்கள வந்து நலம் விசாரிக்கிறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க, எல்லாம் பார்க்க வராங்க. எல்லாமே ரியலாகவே இருக்குது அவங்களுக்கு, எதுவுமே வந்து ஒரு ட்ரீமில் இருக்கிற மாதிரியோ, ஒரு கனவில் இருக்கிற மாதிரி, ஒரு ஃபேண்டஸியோ அந்த மாதிரி இல்லை, எல்லாமே ரியலாக இருக்குது அவங்களுக்கு. அது அந்த உறவினர்கள்லாம் வந்து அவங்கள பார்த்த பிறகு ஒரு ஒரு லைட்டு, ஒரு அழகான, ரொம்ப ரொம்ப பிரகாசமான ஒரு எல்லோ கிளியர் ஒயிட், ஒரு ஜோதி, அதுதான் நம்ம சொல்கிறோம், பொதுவாக நம்ம சொல்கிற ஜோதின்னு சொல்கிறோம். அந்த ஒரு லைட் வந்து அவங்களுக்கு முன்னுக்கு வந்து தோன்றுது. அந்த லைட்டை பார்க்க ஒரு தாய் உணர்வு, ஒரு கருணை, ஒரு பாசம், சாதாரண மக்கள்கிட்ட இல்லாத ஒரு பாசம், ஒரு இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, சொந்த அம்மா அப்பாக்கிட்டே இல்லாத ஒரு பாசத்தை வந்து அந்த ஜோதிக்கிட்டேருந்து உணர முடியுது. அந்த ஜோதி அவ்வளோ கருணையும் அவங்க முன்னுக்கு தோன்றி உறவாடுது, பேச முடியுது. ஆனால் என்னன்னா, இந்த சொல்லால் பேசலை, இந்த சவுண்டால் அவங்க பேசலை, ஒரு தலைப்பித்திக்குன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி தான், எண்ணத்தினால அந்த அந்த ஜோதி பேசுது. நீ இறந்து இறக்கிறதுக்கு நீ தயாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, நீ இறக்கிறதுக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு நீ இந்த வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்ட, நீ வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு என்ன அன்பாக தான் செலுத்தின அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது அது ஒரு கேள்வியாக வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு பிரகாசம் இந்த இந்த பூமியில் எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த லைட்டுன்னு சொல்கிறோமே, இந்த லைட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வார்த்தைக்குள்ளே அடக்க முடியல, ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அப்படி பரவி எல்லா இடத்துலையும் அதுதான் இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக, கருணையாக, அன்பாக இருக்குது, நம்மளை அப்படியே ஏற்றுக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு கருணையானதுன்னு சொல்கிறாங்க அந்த அந்த ஜோதி, அந்த ஜோதி. அப்போ அதன் பிறகு ஒரு ஒரு திரைப்பட காட்சி போல், ரிவ்யூஸ் வர்றாங்க, திரைப்பட காட்சி போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் நம்ம முன்னுக்கு அப்படியே படமாக ஓடுதான். இதை தான் நம்ம முன்னையே வந்து ஆகாஷ் ரெக்கார்ட்ஸில் நான் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சொல்லும் எண்ணமும் செயலும் ஒரு இடத்துல பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கேயும் இங்கேயும் அதுதான் வருது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சோ, என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சோ, அந்த சம்பவங்கள்லாம் அவங்க முன்னுக்கு அப்படியே வருதான். சின்ன பிள்ளையிலிருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் நடந்த சம்பவங்களும் அப்படியே காட்சியை காட்டப்படுதான். அந்த காட்சிகள் பார்க்கும் பொழுது அதோட கலரு ரொம்ப வைப்ரனாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப சாலிட்டாக, ரியலாக இருக்கான். அந்த உணர்வுகள்லாம் அவங்களால உணர முடியுதான். அவ்வளோ ஒரு அழகாக அந்த 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 காட்சிகள் வந்து அப்படி அவங்களுக்கு காட்டப்படுது. அப்போ அது காட்டப்பட்டு விட்டு அவங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கப்படுது, இதில் நீ என்ன கற்றுக்கிட்ட, மற்றவங்களுக்கு என்ன அன்பு செலுத்தின, முத நான் சொன்ன மாதிரி அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது. அதன் பிறகு அவங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்க்க முடியுது, ஒரு எல்லை கோடு இருக்கான், ஒரு எல்லை கோடு, ஒரு ஒரு வச்சுக்கோமே ஒரு தடல் இருக்குது, நம்ம தடல் ஒரு வரைக்கும் வந்துட்டு அதுக்கு அந்த வந்து ஒரு ஒரு கோடு ஏதாவது இருக்கும்ல, அது தாண்டி வந்தாலும் தடல் இல்லை. அதே போல் ஒரு விதமான அவங்க அவங்களால பார்க்க முடியுது, ஒரு விதமான ஒரு எல்லை அவங்களுக்கு தெரியுது, ஒரு எல்லை கோடு போல். ஒரு பனியாகும், ஒரு காலையில் எப்படி பனி அப்படி மூடி இருந்து அப்படி தெரியும், அந்த மாதிரி கொஞ்சம் தூரத்தில் ஒரு 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 எல்லை மாதிரி அவங்களுக்கு தெரியுதான்.
அது வந்து எல்லோருமே பார்த்துருக்காங்க. அது என்னன்னு சொல்ல தெரியல அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு எல்லை தெரியுது. அது மேபி இன்னொரு இவங்க வந்து இந்த தயாராக ஆயிட்டாங்க அப்படி சொன்னால் அவங்க அந்த இடத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது போலக்கு. அதன் பிறகு ஏதோ ஒரு விஷயத்தினால மீண்டும், அதாவது அதிகமாக என்ன சொல்லியிருக்காங்க, சொந்த விருப்பத்தினால வந்துட்டாங்க. இன்னும் சில இடத்துல வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் பார்த்தாங்களே, அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்களே, அதில் சில பேர் சொல்லியிருக்காங்க உனக்கு ஒன்றும் நேரம் முடியல, நீ உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து மறுபடியும் இந்த உடலில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது யாரும் நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். பொதுவாக வந்து என்ன வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க, கிறுக்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பயந்துருக்காங்க. எல்லோருடைய அந்த சொல்கிற பேட்டர்ன் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக அந்த ஜோதியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, மெய்சில் இருக்குது நம்ம அதை கேட்டால். எப்படியோ ஒரு கட்டத்தில் அவங்க வந்து மறுபடியும் உயிர் பிழைச்சி அந்த பாடிக்கு வந்து. ஆனால் ஒரு விஷயம் பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஜோதியை அவங்க பார்த்துட்டு அப்படியே இருந்துடலாம், வரவே வேணாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதி கிடைக்குது, என்னோட ஒரு தாயை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ சளிச்சிக்கிட்டு சில பேர் வந்திருக்காங்க. அது வந்தவங்க தான் இந்த மாதிரி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். கேட்குறதுக்கு இன்னமும் கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரியும் ஏதோ ஒரு ஒரு கற்பனை கதை கேட்குற மாதிரியும் இருக்கும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். நம்ம எதுவுமே அனுபவித்து பார்க்கறது வரைக்கும் நமக்கு தெரியாது. அதுக்குன்னு நான் வந்து இதை அனுபவித்து பார்க்கணும்னு நான் சொல்லலை. எல்லோருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கண்டிப்பாக வரப்போகுது. இருந்தாலும் எல்லோரும் சொல்கிற பேட்டர்ன் சேமாக தான் இருக்குது. இதை வந்து ஆராய்ச்சி செஞ்ச டாக்டர் ரெய்மண்ட் முடியும், டாக்டர் எலிசபெத் கூப்லரோஸ் அவங்களும் வந்து சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. காலங்காலமாக எவ்வளையோ பேரை அவங்க உழைப்பை போட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பெரிய பெரிய நூல்கள்லாம் படித்தாலும், பெரியவங்களோட உபதேசம்லாம் கேட்டாலும் அது இதுதான் சொல்லுது, நம்ம இந்த உடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது, நம்ம உடம்பு இல்லை, நம்ம வந்து ஆத்மா, நம்ம சில நேரத்தில் எங்கள் உடல் எடுத்துக்கிட்டு திருப்பி நம்ம போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இன்னொரு விஷயம், கருணையான ஒரு ஜோதி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயத்த டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி அவருடைய ஆத்ம தரிசனம் என்ற புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கார். இதை நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தேன். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் வேற என்ன வீடியோ வேணும், ஏதோ ஒரு தலைப்பு இருந்தால் தயவுசெய்து அந்த காமெண்ட் கீழே வந்து உங்களுடைய என்ன சொல்லுவாங்க காமெண்ட்டை கொடுங்க, தலைப்பை வந்து சஜஸ்ட் பண்ணலாம் நீங்கள், சரிங்களா? இன்று உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஒரு நிறைவான பூரண திருப்தியோடு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்தது நினச்சி நான் சந்தோஷப்பட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.